திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயலே. நமன்வரின் ஞானவாள் கொண்டு எறிவன் சிவன்வரின் நான் உடன் போவது தின்னம் பவம் வரும் வல்வினை பண்டே அறுத்தேன் தவம் வரும் சிந்தைக்கு தான் எதிராமே. திருச்சிற்றம்பலம் ஈர்த்தம்மை ஆட்கொண்ட எந்தபிரான் எழில் நாயகர் மாதுரு பூரணார் மா மன்னர் அண்டநாயகர் அருளரசர் ஆடலரசர் சோமநாத பெருமானின் திருவடித் தாமரைகளே அடிநாயேன் சென்னையின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அர்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயேனை செந்நிறையில் செம்மையாக ஆற்றுப்படுத்தி வருகின்ற வேதம் ஆகமம் கூறும் பற இன்பனாகி சிவோகமே பாவித்து ஒரு சிந்தையின்றி உயர் பாசம் நீக்கி வரும் நல்லுயிர் பரன்பால் வைக்கும் மன்னனான ஞானாசிரிய பெருமான் தெட்டுக்குடி சிவர் வெங்கடேசன் ஐயாவுடைய திருவடி தாமரைகளையும் உள்ளம் உரை உடல் என்ற மூன்றினாலும் வணங்கி மகிழ்கின்றேன் வணங்கி உரிகின்றேன். இன்று திருமந்திரம் முற்றோதர் குழுமத்தில் 7ஆம் தந்திரம் கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பில் உள்ள 2வது மந்திரத்தை சிந்தனை செய்து உய்வதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்த சோமநாத பெருமான் நல்ல வண்ணம் சிந்தனை செய்து நம்மையெல்லாம் உய்ய கொண்டார்களே வேண்டும் என்று அவருடைய பொன்னார்த்தருடைக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இன்றைய சிந்தனை. இறைவா, இப்பாடத்தை தவமுடைய உயிர்கள் கேட்க வேண்டும். கேட்ட வண்ணம் அவர்கள் உணர்வதற்கும் வாழ்வதற்கும் தாங்கள் அருள் செய்ய வேண்டும் பெருமானே. சிவசிவா. செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்தான் மிகவும் புலம்பும் மனிதர்கள் மெய்தான் உரைக்கில் விண்ணோர் தொழ செய்குவன் மைதாழிலங்கு மிடருடையோனே. மிக அற்புதமான மந்திரம். மை தாழ் இலங்கு மிடருடையனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உயிர்கள் உய்யும் முருட்டு ஆழகாலத்தை அமுதாக்கி கண்டத்தில் நிறுத்தி கொண்ட மிடருடைய கண்டம் கருத்த கடவுள் நீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று நாமெல்லாம் சொல்லி நம்முடைய வினை அறுப்பதற்கு மிகப்பெரிய கருணை செய்த நாயகன் தான் நம்மளுடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட இறைவன் உயிர்கள் உய்யுமாட்டு வகுத்து கொடுத்த அந்த ஞான நெறியில் நிற்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மெய்தான் பேச வேண்டும், பொய்யை தவிர்க்க வேண்டும். இந்த மந்திரத்தில் சொல்லக்கூடிய அந்த கூட ஒழுகன்னா பொய்யை தவிர்க்க வேண்டும். ஞான நெறியில் நிற்பவர்க்கு பொய் சொல்லுவது சிறிதும் ஆகாது ஆகாது ஆகவே ஆகாது. ஞான நெறியில் நிற்கிறோம், ஞானத்தை அடைய விரும்புகிறோம், இறைவனை அடையணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஆகாதுன்றார். செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து. இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் எல்லாரும் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பொய்தான் மிகவும் பேசிக்கொண்டிருக்கின்றார்களாம். இந்த புலம்புதல் அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொல்றது. அது போல இங்கே இருக்கக்கூடிய அறியாமையுடைய மனிதர்கள் பொய்யே பேசி, எப்படிங்க பொய்யே பேசி எப்படி பேசுறாங்க, மிகவும் பொய்தான் மிகவும் புலம்பும் மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஞான நெறியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கூடா ஒழுக்கத்தை தவிர்க்க வேண்டும், மெய்தான் உரைக்க வேண்டும். அப்படி உரைச்சிங்கன்னா விண்ணோர்கள் தொழுமாறு உங்களை கொண்டு போய் முக்தி உலகத்தில் வைப்பார். ஏன்னா அந்த முக்திக்கு செல்லக்கூடிய உயிர்கள் என்ன சொல்றது, அந்த தவத்து நீட்டம் பெருமாளுடைய பெரும் கருணையை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட உயிர்கள் மிக உயர்ந்ததுங்களாம். அந்த முக்தி பேருக்கு உரிய உயிர்கள் மிக மிக உயர்ந்தது, சுத்த ஆன்மா. அந்த முக்தி உலகத்துக்கு அந்த உயிரை சாமி அழைச்சிட்டு போவாருங்க. அப்படி அந்த முக்தி உலகம் போற உயிர் தன்னுடைய மாளிகைக்கு வராதா, தன்னுடைய இடத்துக்கு வராதா அப்படின்னு வணங்கி ஏங்கி நிற்பார்களாம். யாரு? தேவர்கள். பிரம்மா, திருமால், இந்திரன் முதலான தேவர்கள்லாம் அந்த முக்திக்கு உலகம் செல்லுகின்ற அந்த உயிர் தன்னுடைய உலகத்தில் அதோடைய திருவடி பதிச்சிடாதா
அப்படின்னு வணங்கி ஏங்கி நிற்பார்களாம். அப்ப இவ்வாறு செய்வது யாருனாரு, சிவபெருமான் செய்வார் அவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டி. மெய்தான் உரைக்கில் விண்ணோர் தொட செய்வன், அப்ப விண்ணோர் அந்த தேவர்களே உயர்ந்தவர்கள் பிரம்மாவும் திருமாலும், இந்திரன் பிரம்மா திருமால் இவர்கள் வணங்குவார்களாம். எப்படி இருந்தா ஞான நெறியிலிருந்து உண்மையையே பேசினாள். அதான் மெய்தான் உரைக்கில் அப்படின்னு என்ன அர்த்தம், பொய்யை தவிர்க்க வேண்டும் என்ற அர்த்தம். நான் படிக்கிறது ஞான சாத்திரம் ஞான நெறி, ஆனா நிக்கிறது இந்த உலகத்து மனிதர்கள் போல பொய்தான் மிகவும் புலம்பிக் கொண்டிருந்தா வேலைக்கு ஆகாது, அதனால் திருந்த வேண்டும், செய்த தவறுக்காக வருந்த வேண்டும். இறைவா, இதுவரை செய்த தவறுகளை மன்னித்து இனி எந்த தவறும் செய்யாமல், இதுவரை செய்த தவறுகளை மன்னித்து இனி தவறுகளை செய்யாமல் காத்தருளி, இனி இந்த தவறுகளை செய்யாமல் காத்தருளி, சைவ சித்தாந்த நெறிபடி வாழ்வதற்கு அருள் செய்யுங்க சாமி அப்படின்னு என்ன போய்க்கணும், இறைவன்ட்ட இன்னும் மேலாக கேட்கணும். என்ன கேட்கணும், பெருமானே எப்பொழுதுமே இறைவா தங்களின் இச்சை ஞானம் கிரியில் இருக்க அருள் செய்யுங்க சுவாமி அப்படின்னு கேட்கணும். கேட்க கேட்க தருவார். அந்த தருகின்ற ஆனந்த வாழ்வு இருக்கின்றது, அதை அவரவர் இறைவன் கொடுத்தால் அன்றி உணர முடியாது. அதை உணர்ந்து அனுபவிக்கணுங்க, அது இறைவன் கொடுக்கணும். கொடுத்த நிலையிலையும் அதை போகம் செய்வதற்கும் அவன் அருள் செய்ய வேண்டும். ஏன்னா அவன் கொடுத்தா மட்டும் போதாதுங்க, அதை போகிப்பதற்கு அதை துய்ப்பதற்கும் இறைவன் துணை நிற்க வேண்டும். இல்லைன்னா நம்மளால எதையுமே துவைக்க முடியாது. பொண்ணும் மேற்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானை, புணர்த்தல்னா கலத்தல். அப்ப அதை போகம் செய்யணும்னால என்ன வேணும், நமக்கு திருவருள் வேண்டும். பெருவாழ் பெருவாழ் பெருமான் நன்னெறியாகிய செந்நெறியாகிய சிவநெறியில் இந்த ஞான நெறியில் நின்று வாழ்வதற்கு இப்பிறவி கருணை செய்திருக்கின்றான். நம்ம ஞானாசிரிய பெருமான் தான் சொல்லுவாங்க பாடம் நடத்தும் போது, சிவம்தான் கடவுள், அப்படிப்பட்ட கடவுள் தான், அப்படிப்பட்ட கடவுள் குருநாதராக தான் வரும், வந்த குருநாதர் சிவம் என்று உணர்ந்தவர்கள் கூட தன்னை முன்னிறுத்துவதோ அல்லது இந்த உலகத்து விதிமுறையை முன்னிறுத்துவதோ, சிவத்துக்கு முன்னாடி இந்த உலக சட்டம் செல்லாது, அதாவது பெருமானுடைய திருவடி அடையப்பெற்ற நாயன்மார்களுடைய செய்கையே இந்த உலக சட்டத்துக்கு விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது. அப்படி இருக்கும்போது தன்னை இவங்க முன்னிறுத்ததோ தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்துவதோ இப்படி இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சிவத்தை பேணாது விடுவதால் அவர்களுக்கு முக்தி பேரு கிடையாது என்பதை நம்ம ஞானசப்பிரியமா சொல்வார். சிவன்தான் கடவுள் என்று உணர்ந்தும் கூட தன்னை முதல்வனாக தன்னை முன்னிறுத்தி தன் கொள்கையை முன்னிறுத்தி நிற்கக்கூடியவர்கள் அப்படி நிறுத்தி சிவத்தை முன்னிறுத்தாது, சிவத்தை பேணாது விடும்போது முக்தி பேர் அவர்களுக்கு கிடையாது கிடையாது கிடையாதுன்னு நடத்துவாங்க. அதெல்லாம் அனுபவமா பார்க்க சொல்றார். நம்மளை எவ்வளவு பாதுகாப்பா பொய்யோடு ஒட்ட விடாது, மெய்நெறியில் நிற்பதற்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக சோமநாதர் வந்து கருணை செய்து கொண்டார் என்பதை நினைந்து நினைந்து பெருமானுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருந்தோம். அப்படி ஒரு ஏன்னா என்ன சொல்லுது, சிவம்தான் முழுமுதற் பரம்பொருள் என்று உணர்ந்தவர்களுக்கு கூட இந்த மயக்கம் வரும்னா நாம எப்படி இருக்கணும், எப்பொழுதும் எல்லாம் அவனுடைய உடமை, நாம் அடிமை என்று நினைப்பு இருக்கணும், இல்லைன்னா இந்த தவறுகள்லாம் நடக்குங்க. சிவசிவா நீயே பேணி, சிவத்தையே பேணின்னு அர்த்தம், நீயே பேணி வாழ்வதற்கு இறைவன் கருணை செய்ய வேண்டும். இறைவா தங்களுடைய இச்சை ஞானம் கிரியில் இருக்க அருள் செய்யுங்க சாமி, அருள் செய்யுங்க சாமி, அருள் செய்யுங்க சாமி. சிவசிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், எல்லாம் சிவன் செயலே, எல்லாம் சிவன் செயலே, எல்லாம் சிவன் செயலே.